வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது க்ரீன் சட்னி. இதோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஒரு கப் மாதுளை சீட், ஒரு ஆனியன், நாலு பல்லு பூண்டு, ரெண்டு துண்டு இஞ்சி, பிளாக் சால்ட், வறுத்த ஜீரகம், கொத்தமல்லி, புதினா, க்ரீன் சில்லி, வாட்டர். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜாரில் அரைச்சிடலாம். பட் ஆனால் நான் க்ரீனரி மாறக்கூடாதுன்றதுனால புதினா, கொத்தமல்லி, க்ரீன் சில்லியை தவிர்த்து மற்ற எல்லாமே போட்டுக்கிறேன். எடுத்து வச்ச மாதுளை சீடு, ஆனியன் அண்ட் கார்லிக், ஜிஞ்சர், பிளாக் சால்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூனு, வறுத்து வச்ச ஜீரகம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இது கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டு. இப்போ இது கூட க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, எண்ணெய் எடுத்து வச்சுருக்க புதினாவும் கூட ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த க்ரீனரி மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கிரைண்ட் பண்ணது. தென் இது என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலான்னா, சாட் ஐட்டம்ஸ் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி இதெல்லாம் நம்ம நார்த் இந்தியன் சாட்டில் யூஸ் பண்ணுவோம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது எதுக்குன்னா, உங்களுக்கு பேல்பூரி, தஹி பூரிக்கு, சாண்ட்விச்சு, ப்ரெட் ஆம்லேட்டு இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.